அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து 849 குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளிலே என்ன சொல்கிறார்? ஒருவன் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை கேட்காமல் தனக்கே எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறான். அவன் தானாகவும் அறிந்து கொள்ள மாட்டான். அப்படிப்பட்டவனை எக்காரணத்தை கொண்டும் அவனுக்கு அறிவை ஊட்ட முடியாது. அவன் கொண்டது விடான். அதாவது நான் அறிவே பெற மாட்டேன்னு உறுதியா இருக்கிறவன போய் என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அவனுக்கு நாம் அறிவை ஊட்ட முடியாது என்கிறார் வள்ளுவர். காணாதான் காட்டுவான் அறிவீனன், அறிவு இல்லாதவனாகிய ஒருவன் காணாதான், அறிவினை பெறாதவன், அறிவினை கண்டுகொள்ள முடியாதவன். காணாதான் அறிவில்லாதவன் காட்டுவான். ஒருவன் அறிவு உள்ள கருத்துக்களை எடுத்து காட்டுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தான் காணான். அப்பொழுதும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை பெற்றுக்கொள்ள மாட்டான், அதை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற ஆற்றல் அவனுக்கு கிடையாது. காணாதான். அப்படி பிறர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவனும் அதை புரிந்து கொள்ளாதவனும் தானே கருத்தை தேடி பெறாதவனுமாகிய அவன் கண்டானாம் தான் கண்டவாறு தான் கண்டதே பெரிதென்று உரைத்து கொண்டு இருப்பான். எனவே அவனுக்கு யாராலும் அறிவு புகட்ட முடியாது. அவ்வளவு பிடிவாதக்காரன், தனக்கு அறிவில்லை என்பதையே பிடிவாதமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவனை வள்ளுவர் அழகாக எடுத்து காட்டுகிறார். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? One who attempts to teach a fool will seem a fool by the latter's dismissal, the fool will appear wise in his own conceit. மீண்டும் வாசிக்கிறேன். One who attempts to teach a fool will seem a fool by the latter's dismissal, the fool will appear wise in his own conceit. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே இடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.